ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட் சதீஷ். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைவ் ரேண்டம் ஃபேக்ட்ஸ் அபவுட் நம்ம இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பற்றி நமக்கு பதிவு இந்த சொல்கிற விஷயங்கள் பதிவு தெரிஞ்சுக்கலாம், பதிவு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ரொம்ப வளரும் பேசாமல் டாப்பிக்கில் போயிடலாம் பார்த்தீங்கன்னா. மேபி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைமிங் ஆக்சுவலாக நான் வீடியோ ஷூட் பண்ணுற போய் மணி பத்தராச்சு. ஸோ கொஞ்சம் ஷார்ட் டைமில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வீடியோ சின்னதால இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் வச்சா இருக்கணும்னு நினைக்கலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்தியா இசை பெனிசுலா நம்ம எல்லாமே படிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஃபோர்த்தில் வந்து சோஷியல் புக்கில் படிச்சிருப்போம் இந்தியா இசை பெனிசுலா அப்படின்னு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெனிசுலா என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து மூணு பக்கம் நீர் இருந்தால் அது பேர் பெனிசுலா அப்படிம்போம், நாலு பக்கமும் நீர் இருந்தால் தான் அது பேர் வந்து ஐலாண்ட் ஒரு தீவு அப்படிங்குவோம். இந்தியா இசை பெனிசுலா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மூணு பக்கமே தண்ணி இருக்குது. தமிழ் அது பேர் தீபகற்பம் நினைக்கிறேன், கரெக்டாக தப்புன்னு தெரில. இந்தியாவும் ஒரு காலத்தில் தீவாக இருந்தால் உங்களை தனிமே நம்புவீங்க. ஆக்சுவலாக இந்தியாவும் ஒரு தீவாக தான் இருந்திருக்குது. எப்படா இந்தியா ஒரு தீவாக எப்படா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி அந்த பிளேட்ஸ்லாம் நகரும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முன்னாடி காலங்களில் வந்து இந்தியா வந்து தனியாக தீவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து ஆசிய கண்டத்தை கூட சேரும் போது அந்த சேர்கிற கேப்பில் வந்து ரெண்டு மலைகள் மோதினால் தான் இப்போ ஹிமாலயான்ட்டு அந்த மலை தான் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய மலையாக வந்து உயர்ந்து நிற்குது. ஒரு காலத்தில் இந்தியாவும் ஒரு தீவாக தான் இருக்குது. இந்தியா பற்றிய ஃபேக்ட்ரி முதல் விஷயம் இதுதான். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்து எத்தனையோ இப்போ அந்த உலகத்திலே மிகப்பெரிய ஃபேமிலியோட பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஜியோனோ ஃபேமிலிங்க. ஸோ ஜியோனோ ஃபேமிலின்ற பார்த்தீங்கன்னா, இவளுக்கு எத்தனை வருஷம் ஒய்ஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட 39 ஒய்ஃப் இருக்குன்றாங்க. 75 குழந்தைங்க இருக்காங்களாம், 33 பேர பிள்ளைங்க இருக்காங்களாம். அந்த 33 பேர பிள்ளைலாம் ஒருத்த கொள்ளு பேர பிள்ளையும் நினச்சி பாருங்களேன். அப்பா ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக வந்து சட்டப்படி குற்றம் தானே ஒரு வீதிக்கு மேலே இருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இவர் கல்யாணம் பண்ணப்போ அந்த சட்டமே கிடையாது. ஸோ அதான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஃபேமிலி நம்ம ஊரில் தான் இருக்குது, கெத்தாக சொல்லிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற மூணாவது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஆதார் கார்டுங்கிற விஷயம் வந்து ரொம்ப அவசியமானது பார்த்தீங்களா. ஆதார் கார்டு இருந்தால் தான் இந்தியாவில் இருக்கும்ன்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட ஐடென்டிட்டியாக அந்த ஆதார் கார்டில் வந்து ஃபுல்லாக வந்துடும். அந்த மாதிரி வெஸ்ட் பெங்காலில் மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்குது அப்படின்றாங்க. அது ஆதார் கார்டு கிடையாது. ஸோ அந்த மாடுகளுக்கே தகுந்த ஒரு கார்டு இருக்குது. நீங்கள் ஒரு மாடை விற்கிறதாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு கூட்டு போனாலும் சரி, செக்அப் பண்ணும்போது வந்து இந்த மாடுக்கான ஐடி கார்டு எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாடுக்கான ஐடி கார்டு எடுத்தால் தான் வந்து விற்கும்போது சரி, உன் மாடு நான் வாங்குறேன்னா வந்து மாடோட ஐடி கார்டு கொடுறா அப்படிம்பாங்க. மாடுகளுக்கும் ஐடி கார்டு வச்சு விற்றுட்டு ஊர்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் தாங்க, உலகத்திலே நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அது இருந்துட்டு இருக்குது. நம்ம பார்க்க போகிற நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து எலிகளுக்கு கோயில் கட்டின ஊர் நம்ம ஊர் தான், நம்ம ஊர் நம்ம இந்தியா தான், அந்த கேத்து நமக்கு தான் இருக்கும். எந்த விஷயம் என்னாச்சு எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம இந்தியாவில் தான் ராஜஸ்தானில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கன்னி மாதா அப்படிம்பாங்க. ஸோ கன்னி மாதான்ற கோயில் தான் வந்து கிட்டத்தட்ட 25,000 மேலே வந்து பிளாக் கிராட் கேட் இருக்குன்றாங்க. ஸோ வந்து பிளாக் அதாவது கருப்பு எலிம்பாங்களே அது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்க்குற எல்லாருமே வந்து எலி கடவுளாக பார்த்து எலிக்கு பால் வைப்பாங்க. அந்த எலியெல்லாம் வந்து இந்த பாலை குடிச்சிட்டு மிச்சம் இருக்க பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் தான் பிரசாதமாக வந்து அந்த ஊரில் இருக்க மிச்சம் பேசுகிற எல்லாருமே கொடுத்துட்ருப்பாங்க. எலியும் நம்ம ஊரில் வந்து கடவுளாக மதிக்காங்கிறது நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு விலங்குகளையும் வந்து சுற்றி சாப்பிட்டுருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் தாங்க ஒவ்வொரு விலங்கை வந்து சாமியாக வச்சு கும்பிட்டுருக்கோம். அந்த கேக் கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருந்ததுங்க. நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற அஞ்சாவது ஊர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அஞ்சாவது ஊருன்னு சொல்லணும்னா அஞ்சாவது ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்தியாவில் தாங்க வந்து டோர்லெஸ் வில்லேஜ்னு இருக்குது. ஸோ டோர்லெஸ் வில்லேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு ஊரில் அந்த கிராமத்தில் வந்து எந்த வீட்டுக்குமே வந்து கதவு இருக்கவே இருக்காதுன்றாங்க. சரி கதவு இருக்காதுன்றாங்களே, அதுக்கான அர்த்தம் என்ன சொல்லி எதனால் வந்து கதவை வச்சிருக்கலாம் எத்தனை வருஷமாக இருவீங்க அப்படின்னு கேட்டால், வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பாசக்காரங்களா, அதை எவ்வளோ திருட மாட்டான், எந்த கேஸுமே இங்கே நடக்காது அப்படின்றாங்க. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த ஊரில் பாத்ரூமு கூட கதவு இல்லைன்றாங்க. ஸோ பாத்ரூமுக்கு எதுக்கடா கதவு அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டு ஃப்ரீயாக விட்டாங்களாட்ருக்குது. அங்கேயும் நம்பிக்கையாட்ருக்குது, அவ்வளோ நல்ல பசங்களாட்ருக்குலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டோர்லெஸ் வில்லேஜ் வந்து இந்தியாவில் இருக்குது, அது மகாராஷ்டிராவில் ஊரில் இருக்குது. இந்த விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து நிறையா இந்தியா பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பார்த்திங்களா, நம்ம தமிழ்நாடு பற்றி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்தியா பற்றி சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு 5 ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்ச மக்கள் ஸ்கோர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல். இந்தியா பற்றி இன்னும் வந்து நிறையா எலாபரேட்டாக பேசணும்னு வச்சுக்கோங்க, மக்கள் அந்த கீழே கவனம் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல். பை.